வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் இயற்கணிதம் பயிற்சி 3.19 7வது கணக்கு பார்க்க போறோம். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று அணிகள் கொடுத்துருக்காங்க. எனில் கீழ்கண்டவற்றை நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று ரோம் லெட்டர்ல சமன்பாடுகள் கொடுத்துருக்காங்க. சமன்பாட்டின் இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு சமமா இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். முதல் கணக்கை எடுத்துக்கிறோம். முதல் கணக்குல ஏ பெருக்கல் பிசி ஈக்குவல் டு ஏபி பெருக்கல் சி. சமன்பாட்டின் இடது பக்கம் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்துக்கிறோம். ஏ பெருக்கல் பிசி, பிசிங்கிற அணியை ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கிறோம். அதுக்கப்புறமா ஏ மற்றும் பிசியை நம்ம பெருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கிறோம். பி மற்றும் சி அணிகளை எடுத்துக்கிறோம். 4, 0, 1, 5. சி அணியானது 2, 0, 1, 2. ஸோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கிறோம். முதல் அணியின் முதல் நிறைய இங்கே இருக்கிற நிரல்களோட பெருக்கணும். நிறை இங்கே நிரல்களோட பெருக்கிறோம். ஸோ 4 பெருக்கல் 2, 8. 0 பெருக்கல் 1, 0 தான் கிடைக்கும். அடுத்து 4 பெருக்கல் 0, 0. 0 பெருக்கல் 2, 0. அடுத்து ரெண்டாவது நிறைய இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிரல்களோடையும் நம்ம பெருக்கிறோம். ஸோ 1 பெருக்கல் 2, 2. 5 பெருக்கல் 1, 5. அடுத்து ரெண்டாவது நிரல் 1 பெருக்கல் 0, 0. 5 பெருக்கல் 2, 10. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது, இதெல்லாம் கூட்டி எழுதிக்கிறோம். 8, 0, 5+2, 7, 10+0, 10. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பிசியின் மதிப்பு. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏ பெருக்கல் பிசி, ஏங்கிற அணியையும் இந்த பிசிங்கிற அணியையும் நம்ம பெருக்க போகிறோம். ஏ அணியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். 1, 2, 1, 3. அடுத்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற பிசி 8, 0, 7, 10. இப்போ இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்க போறோம். முதல் அணியின் முதல் நிறைய இங்க இருக்கிற ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். ஸோ 1 பெருக்கல் 8, 8. பிளஸ் 2 பெருக்கல் 7, 14. 1 பெருக்கல் 0, 0. 2 பெருக்கல் 10, 20. அடுத்து இரண்டாவது நிறைய ஒவ்வொரு நிரல்களோடையும் நம்ம பெருக்கிறோம். 1 பெருக்கல் 8, 8. பிளஸ் 7, 3, 21. அடுத்து ரெண்டாவது நிரலோட நம்ம பெருக்கிறோம். 1 பெருக்கல் 0, 0. 3 பெருக்கல் 10, 30. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, 14+8 அப்படின்னு சொல்லும்போது 22. 20+0, 20. 21+8, 29. இங்கே நமக்கு 30 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய சமன்பாட்டினுடைய இடது பக்கம். இதை சமன்பாடு 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம சமன்பாட்டினுடைய வலது பக்கம் எடுத்துக்கிறோம். ஏபி பெருக்கல் சி, இதுதான் நமக்கு ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி, வரக்கூடிய ஆன்சரை சிங்கிற அணியோட பெருக்கணும். ஏங்கிற அணியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். 1, 2, 1, 3. அடுத்து பி 4, 0, 1, 5. இதை அப்படியே பெருக்கிறோம். முதல் நிறைய இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். ஸோ 1 பெருக்கல் 4, 4. 2 பெருக்கல் 1, 2. ரெண்டாவது நிரலோட பெருக்கிறோம். 1 பெருக்கல் 0, 0. 5 பெருக்கல் 2, 10. அடுத்து ரெண்டாவது நிறைய ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். 3 பெருக்கல் 1, 3. அடுத்து ரெண்டாவது நிரலோட 1 பெருக்கல் 0, 0. 3 பெருக்கல் 5, 15. ஸோ இதை அப்படியே கூட்டுறோம். 4+2, 6. இங்கே 10, 7, 15. இதுதான் நமக்கு தேவையான ஏபியின் மதிப்பு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபி பெருக்கல் சி. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற ஏபிங்கிற அணியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். 6, 10, 7, 15. பெருக்கல் சி அணி, சி அணி 2, 0, 1, 2. இந்த ரெண்டு அணிகளையும் நம்ம பெருக்கிறோம். முதல் அணியின் முதல் நிறைய ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். ஸோ 6 பெருக்கல் 2, 12. 10 பெருக்கல் 1, 10. அடுத்து 6 பெருக்கல் 0, 0. 10 பெருக்கல் 2, 20. அடுத்து ரெண்டாவது நிறைய ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். ஸோ 7 பெருக்கல் 2, 14. 15 பெருக்கல் 1, 15. அடுத்து 7 பெருக்கல் 0, 0. 15 பெருக்கல் 2, 30. இதையெல்லாம் கூட்டுறோம். கூட்டும்போது 12+10, 22. 0+20, 20. இது ரெண்டையும் கூட்டும்போது 29, இங்கே 30. இதுதான் நமக்கு தேவையான ஏபி பெருக்கல் சியின் மதிப்பு.
இதை சமன்பாடு 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ சமன்பாடு 1 மற்றும் 2 கம்பேர் பண்ணுறோம். 22, 20, 29, 30. ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2 சமன்பாட்டினுடைய இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டுமே நமக்கு சமமாக இருக்குது. சமன்பாடு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. சமன்பாடு 1 மற்றும் 2 LHS ஈக்குவல் டு RHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு சமன்பாடை எடுத்து எழுதி என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம ரெண்டாவது ரோ லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். சமன்பாடை எடுத்து எழுதியாச்சு. சமன்பாட்டின் இடது பக்கம் LHS கண்டுபிடிக்க போகிறோம். ஏ மைனஸ் பி பெருக்கல் சி. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பிராக்கெட்டில் இருக்கிறது ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மற்றும் பி அணிகளை எடுத்து எழுதிக்கிறோம். ஏ அணியிலிருந்து பி அணியை நம்ம கழிக்க போகிறோம். ஸோ 1 - 4, இங்கே 2 - 0, இங்கே 1 - 1, 3 - 5. ஸோ இங்கே -3, 2, 0, -2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏ மைனஸ் பியின் மதிப்பு. இப்போ ஏ மைனஸ் பியை சிங்கிற அணியோட நம்ம பெருக்கணும். ஸோ ஏ மைனஸ் பி பெருக்கல் சி. ஏ மைனஸ் பியை எடுத்து எழுதியாச்சு. பெருக்கல்ல சி அணி. ஸோ 2, 0, 1, 2, இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கிறோம். முதல் நிறைய ரெண்டு நிரல்களோடையும் பெருக்கிறோம். -6 + 2, 0, 4, 0 + -2, 0 - 4. இதையெல்லாம் நம்ம கூட்டுறோம். இங்கே கூட்டும்போது -4 + 4, -2, -4. அடுத்து நம்ம RHS கண்டுபிடிக்க போகிறோம். ஏசி மைனஸ் பிசி. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஏசி கண்டுபிடிக்கிறோம். ஏ மற்றும் சி அணிகளை எடுத்து எழுதிக்கிறோம். இந்த ரெண்டையும் பெருக்கிறோம். முதல் நிறைய ரெண்டு நிரல்களோடையும் பெருக்கிறோம். 2 + 2, 0 + 4, 2 + 3. ரெண்டாவது நிறைய ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். 0 + 3 - 2, 6, 4, 4, 5, 6. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏசியின் மதிப்பு. அடுத்து நம்ம பிசி கண்டுபிடிக்க போகிறோம். பி மற்றும் சி அணிகளை பெருக்கிறோம். 4, 0, 1, 5, 2, 0, 1, 2. இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கிறோம். முதல் நிறைய ரெண்டு நிரல்களோடையும் பெருக்கிறோம். 4 - 2, 8, 0, 0 + 0 ஆகிடும். ரெண்டாவது நிறைய ஒவ்வொரு நிரல்களோடையும் பெருக்கிறோம். ஸோ 2 + 5, அடுத்து 0 + 10. அனைத்து உறுப்புகளையும் கூட்டுறோம். 8, 0, 7, 10. இது பிசியின் மதிப்பு. நமக்கு தேவையானது ஏசி மைனஸ் பிசி. ஏசி மற்றும் பிசி அணிகளை எடுத்து எழுதியாச்சு. நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்த ஏசி மற்றும் பிசி மதிப்புகளை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நம்ம கழிக்க போகிறோம். 4 - 8, அடுத்து 4 - 0, அடுத்து 5 - 7, 6 - 10. இதுக்கு மதிப்பு என்ன கிடைக்கும் நமக்கு? -4, இங்கே +4, இங்கே -2, இங்கே -4. -4, 4, -2, -4. இதை நம்ம சமன்பாடு 2 எடுத்துக்கிறோம். சமன்பாடு 1 இதை எடுத்துக்கிறோம். ஸோ சமன்பாடு 1 மற்றும் 2 ஏ மைனஸ் பி பெருக்கல் சி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பிசி என நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு சமமாக வந்திருக்கு. ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. மூன்றாவது ரோம் லெட்டரில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம். சமன்பாட்டினுடைய இடது பக்கத்தை எடுத்து எழுதிக்கிறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் டி. டி அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஏ மைனஸ் பிங்கிற அணியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னா நிறை நிரல் மாற்று அணி. நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாம். ஏங்கிற அணியையும் பிங்கிற அணியையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஏ மைனஸ் பி. 1 - 4 - 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 2 - 0, 2, 1 - 1, 0, 3 - 5, -2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏ மைனஸ் பி.
இப்போ நம்ம ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ், அதாவது நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்க போறோம். ஏ மைனஸ் பியில் இருக்கிற நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுதணும். ஸோ மைனஸ் மூன்று ரெண்டுங்கிற முதல் நிறைய இங்கே நிரலாக மாற்றி எழுதணும். மைனஸ் மூன்று ரெண்டு, ரெண்டாவது நிறைய நிரலாக மாற்றி எழுதுகிறோம். ஸோ ஜீரோ மைனஸ் ரெண்டு, இதை நம்ம சமன்பாடு ஒன்றுன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ்ல ஏ பவர் டி மைனஸ் பி பவர் டி, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும், பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் கழிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஏங்கிற அணியை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம், ஒன்று ரெண்டு ஒன்று மூன்று. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம், நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய நிரலாக மாற்றி எழுத போகிறோம், ஒன்று ரெண்டு, ரெண்டாவது நிறைய ரெண்டாவது நிரலாக மாற்றி எழுதிட்டோம். இப்போ நம்ம பிங்கிற அணியை எடுத்து எழுதிக்கிறோம், நான்கு ஜீரோ ஒன்று ஐந்து. இப்போ இதுக்கு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம், நிறைகளை நிரல்களாக மாற்றி எழுத போகிறோம். ஸோ நான்கு ஜீரோ ஒன்று ஐந்து, இது ஏ டிரான்ஸ்போஸ், இது பி டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ்லேருந்து பி டிரான்ஸ்போஸை கழிக்க போகிறோம். ரெண்டு அணிகளினுடைய மதிப்பையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ நம்ம கழிக்கலாம், ஒன்று மைனஸ் நான்கு மைனஸ் மூன்று, ஒன்று மைனஸ் ஒன்று ஜீரோ, ரெண்டு மைனஸ் ஜீரோ ரெண்டு, மூன்று மைனஸ் ஐந்து மைனஸ் ரெண்டு, இதை சமன்பாடு ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து அனைத்து மதிப்புகளும் நமக்கு சமமாக இருக்குது, சமன்பாடு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. கணக்கில் நமக்கு ஏபிசின்னு சொல்லி மூன்று அணிகள் கொடுத்து மூன்று சமன்பாடுகளை நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க, நம்ம நிரூபித்தாச்சு.